நல்ல மகிழ்ச்சி. இதிலே இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. வைத்தியர் அப்துல் ரஹ்மான் சில நேரம் காத்தாங்குடியை சேர்ந்தவர் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி. அந்த வகையில் அவருடைய இந்த பணி மாற்றும்போதுதான் அவருடைய கடைகளுக்கு ஒரு பக்கம் இப்படி பல பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறான நூல்களை வெளியிட்டு மிக கௌரவம் நான் ஒரு பக்கத்திலே இந்த சதகத்தில் ஜாமியாக படித்து விவரங்களில் நிறைய ஆய்வுகள் இருக்கின்றன. ஜாமியா நலிமியா அவருடைய வீடும் என்னுடைய வீடும் ஒரு 10 வீடுகள் பங்கால் சில நேரங்களில் இந்த நாட்டு பணிகளை நான் செய்கின்ற போது அவருக்கு அங்கிருந்து கூட நடந்து வர முடியாத நிலையிலே சார் ஜக்கியா சத்தீக் அவர்கள் இந்த நூல் வெளியிட்டே சிலர் அவரை தொந்தரவுபடுத்த அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே நான் ஏன் உண்மையிலே அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் சிரமத்துக்கு மத்தியில் பல சவால் வழங்குவோம் என்று கூறி வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லா வாகனங்கள் மிக கஷ்டமாக இந்த நூல்கள் தான் வரலாற்றிலே பல மனித அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்க டிஎஸ் சேனநாயக கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவி திலகா பெரியரா அதற்கு டிஎஸ் சேனநாயக கல்லூரியினுடைய முன்னாள் ஆசிரியரும் சங்கத்தினுடைய உறுப்பினருமான அவரை பொறுத்தவரையிலே முஸ்லிம் சமூகத்துக்காக முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்விக்காக செய்தவை அனந்தம் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாமுதீன் அவர்களுக்கு நூலுடைய முதல் பிரதி மௌலவி செல்லசன் காசிம் அவர்களையும் நாங்கள் கழிக்கிறோம். எழுத்தாளர் கலாபூஷணம் பரிபால் அவர்களை வேலை கிடைக்கிறோம். தாராளமாக எந்த இடத்துக்கு சென்றாலும் பெண்கள் அத்தனை பேருடைய வரலாற்றையும் மீண்டும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ராபி பாஷா அவர்களும் அப்போது வந்திருந்தார்கள். முஸ்லிம் பிளவுபட்டிருந்த முஸ்லிம் சமூகம் அந்த வைபவத்திலே ஒன்றாக மிகவும் புத்தகங்களை வெடித்து வைக்கின்ற இந்த நல்ல பணியை சகோதரி ஜக்கியா சித்திக் செய்திருக்கின்றது போன்று ஆவணப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் என்று ஏராளமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த சமூகம் மறந்து விடாமல் இருப்பதற்கு என்று